நமஸ்காரம். நான் இப்போ வந்து பரீட்சையாளர் லெசன் 4 நடத்த போகிறேன். இப்போ நான் இந்த லெசன் 4 நடத்துறதுக்கு முன்னாடி இப்போ நான் உங்களுக்கு நடத்திருந்த அந்த மூணு லெசனுமே, ஃபஸ்ட்டு மூணு லெசன் பாரக்கடி, இது எல்லாமே நல்லா தரவாக இருக்கணும். நான் ஒரு லெசனாக நடத்த இதுக்கு முன்னாடி லெசன் எல்லாமே ரொம்ப ப்ரிப்பராக இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் போக போக நம்ம வந்து ஈஸியாக படிச்சலாம், எக்ஸாம் போர்ஷன் வரைக்கும் ஈஸியாக முடிச்சலாம். இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இப்போ வந்து இந்த ஒவ்வொரு எக்ஸாமும் 6 மந்த்து கோர்ஸ் எக்ஸாம்னு சொல்லுவாங்க, 6 மாதம். இந்த என் கூடியே டக்கு டக்கு முடிச்சுட்டே வரவங்களுக்கு பரீட்சையாக ஃபஸ்ட்டு மொதல் பரீட்சை எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 4 மந்த்து தான், 4 மாதத்தில் முடிச்சலாம் ஈஸியாக. அதுக்கப்புறம் வர்றத கரெக்டாக 6 மாதம் ஆகும். ஸோ ஈஸியாகவும் முடிச்சலாம், சீக்கிரமாகவும் முடிச்சலாம், அதுதான் ரீசனு. நம்ம லெசனுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன். நான் வந்து பசங்களுக்கு எப்போவுமே ஒரு 3 வருஷமாக பசங்களுக்கு எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ பசங்களுக்கு எடுக்கனால பசங்களுக்கு மட்டும் இல்லை, இது பேரண்ட்ஸுக்கும் சேர்த்து தான் நடத்துகிறேன். பேரண்ட்ஸ் எடுத்து பசங்களுக்கும் சொல்லித்தரலாம், இல்லை பேரண்ட்ஸும் கற்றுக்கலாம். நான் வந்து எப்படி சொல்கிறேன்னா, பசங்களுக்காகவே நான் எடுத்துக்கிட்டு இருந்ததுனால பசங்களோட மிஸ்டேக்கே எல்லாமே எனக்கு தெரியும். அதை நான் கண்டிப்பாக ஒன்று ஒன்றா சொல்லுவேன். அது வந்து பேரண்ட்ஸும் வந்து அதே மாதிரி லேர்ன் பண்ணி படிக்கலாம். பேரண்ட்ஸும் இதுமாரி படித்தாங்கன்னா எனக்கும் ரொம்ப சந்தோஷம்தான். அப்புறம் நீங்கள்லாம் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க, யார் யார் வந்து பார்க்குறீங்க எனக்கு எதுவும் தெரியாது. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு உங்கள் டவுட்டே இருந்தாலும் உங்களுக்கு கீழே வந்து நீங்கள் கமெண்டில் நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா, எப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க கீழே எனக்கு வந்து ஏதாச்சும் சொன்னீங்கன்னா, ஓ இத்தனை பேர் நான் என்னால் பார்க்குறாங்க, ஸ்டூடெண்ட் இவ்வளோ படிக்கிறாங்க, பேரண்ட்ஸ் இவ்வளோ பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் பார்க்க வந்து, எனக்கு என் கண்ணுக்கே தெரியாது இவ்வளோ ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கண்டிப்பாக வந்து ரொம்ப சந்தோஷப்படுவேன். அது ஒன்று. ரெண்டாவது வந்து உங்களுக்கு ஏதாச்சும் மேக்ஸிமம் டவுட் வராது, ஏன்னா என்னென்ன டவுட் வரும் அப்படின்னு எனக்கு தெரியும்னாலும் நான் சொல்லிடுவேன். அதையும் மீறி டவுட் வந்துச்சுன்னா கீழே கமெண்ட் கொடுத்தீங்கன்னா இந்த டவுட் எடுக்கிறதுக்காகவே, அதுவும் நிறைய டவுட் வந்தால் மட்டும், ஸோ வராது, நான் அந்தளவுக்கு நடத்திடுவேன். அப்படி வந்துச்சுன்னா அதுக்குன்னு ஒரு வீடியோ எடுத்து வந்து சொல்லித்தருவேன் இந்த டவுட்டு. அப்படி ஒன்றோ ரெண்டோ டவுட் வந்துச்சுன்னா அடுத்த லெசன் நடத்தும் போது அந்த டவுட்டோட சரி நம்ம வாங்க, நம்ம எல்லோரும் வந்து லெசனுக்குள்ளே போகலாம். இந்த வந்து ஒரு கையில் நான் மொபைல் வச்சுக்கிட்டு நடத்திட்டு இருக்கேன் நான், அதனால லைட்டாக ஷேக் ஆகுது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. நான் முடிஞ்சளவுக்கு ஆட்டாமல் வச்சுக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 2 கேரக்டர் கொடுத்து இந்த படத்தை வச்சு சொல்லித்தராங்க. இவங்க முரளி, இவங்க வந்து விமலா சொல்லிட்டு சொல்லித்தராங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் என்ன படத்தில் தெரியுதுன்னா அதை தான் கொடுத்துருக்காங்க. முரளி வந்து விமலாவுக்கு புக்கு கொடுக்குறாங்க, இவங்க வந்து புக்கு வாங்குறாங்க இல்லையா, அதை தான் சொல்லிட்டுருக்காங்க. இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, புக்கு வாங்கி கொண்டே இருக்கிறாங்க, கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க, இதில் கொண்டு ஒன்று வருது இல்லையா, அதுதான் இதில் கொடுத்துருக்காங்க. தேர்டுக்கும் ஃபோர்த்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. முரளி கிதாப் தே ரஹா ஹே. தேனா கிவ், ரஹானா இங்கிலீஷில் ஐஎன்ஜி கிவ்விங் சொல்கிறாங்க. தே ரஹானா கிவ்விங், கிதாப்னா அவங்களுக்கு தேர்ட் லெசன்லேயே தெரியும் அது புக்கு, ஓகேவா. தேனா வந்து அந்த தால பார்த்தீங்களா, தால தா பிளஸ் ஏ மாத்திரா, தே. இது கிராமர்ல ப்ரெசஸ் கண்டினியூ டென்ஸ்னு சொல்லுவாங்க. அடுத்தது முரளி விமலா கோ கிதாப் தே ரஹா ஹே, ஓகேவா. இது என்ன சொல்றாங்கன்னா, முரளி விமலாக்கு புக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க, ஓகேவா. இதில் என்னன்னா வந்து கோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த கோனா விமலாக்கு, இல்லை கிராமர் வந்து உங்களுக்கு தமிழ் கிராமர் தெரிஞ்சவங்களுக்கு இது புரியும். என்னென்னா வந்து 2ஆம் வெற்றுமை 3ஆம் வெற்றுமை சொல்லும் இல்லையா, அதை மாதிரி தான் இதுவும். விமலாக்கு இக்கு அப்படின்னு வருது இல்லையா, அது தமிழில், ஹிந்தியில் வந்து கோன்னு சொல்லுவாங்க. இதுக்கு நிறையா இருக்குது, இது நான் சொல்கிறது ஒன்றும் ரெண்டு தான், நான் பார்க்க பார்க்க சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கு நான் தனியாக பேசிக் கிராமர் நடத்தும் போது இன்னும் உங்களுக்கு விளக்கமாக புரியும். விமலாக்கு கித்தாப் தே ரஹா ஹே அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பசங்களுக்கு டெஸ்ட் வைக்கும்போது இந்த சின்ன வேர்டு கூட நான் வைப்பேன், இந்த கோ கூட சொல்லுவேன். இந்த கோ கோக்குன்னா என்ன மீனிங், தமிழில் என்ன இங்கிலீஷில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கூட நான் சொல்லியிருக்கேன் நான். அதே மாதிரிலாம் சின்ன சின்ன, ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு பரீட்சையை பேசிக் படிக்கிறதுனால இந்த சின்ன வேர்டுக்கு நம்ம டெஸ்ட் எழுதணும். அப்புறம் போக போக அது ஈஸியாகிடும். தேர்ட் லைன் வந்து விமலா கிதாப் லே ரஹி ஹே, அதாவது விமலா வந்து புக்கு வந்து
வாங்கி கொண்டிருக்கிறாள், எடுத்து கொண்டிருக்கின்றாள் அப்படின்னு சொல்கிறாங்க. லேனா வந்து ரஹி, இங்கே இதில் பார்த்தீங்கன்னா ரஹினா வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மேலுக்கு ஃபீமேலுக்கு மாத்திரா இருக்குது. அதாவது மேல்னா சவுண்டில் ஆ சவுண்டில் முடியும், ஃபீமேல்னா ஈ சவுண்டில் முடியும். அதனால் இது ரஹானா மேல், ரஹினால அது வந்து ஃபீமேலை குறிக்குது. அதனால் சொல்கிறாங்க தேர்டு லைனில் வந்து விமலா வந்து புக்கு வந்து வாங்கி கொண்டிருக்கின்றாள், எடுத்து கொண்டிருக்கின்றாள் அப்படி வரும். அடுத்தது நாலாம் லைனில் விமலா முரளி சே கிதாப் லே ரஹி ஹே, லேனா லா ப்ளஸ் ஏ, லே ர ஹி, ரா ப்ளஸ் ஹி ரஹி, ஹா வந்து ஈ மாத்திரையில் கொடுத்துருக்காங்க ரஹி. விமலா வந்து முரளியிடம் புக்கு வாங்கி கொண்டே இருக்கின்றாள். முரளி இடம் சேனா என்னன்னா வந்து இங்கிலீஷில் ஃப்ரம் பை தேன் நிறைய இருக்குது. இப்போ வந்து கோனா கூட நிறைய இருக்குது, அதுமாரி வந்து பர் அதெல்லாம் நிறையா இருக்குது. ஸோ நம்மளுக்கு தேவையான்னு படித்தாலே போதும். இதில் சே வந்து ஃப்ரம் வந்து எதை குறிக்கணும்னா முரளி இடம் இருந்து அதுதான் குறிக்குது. அடுத்தது இதை பாருங்க, செகண்ட் ஒன் வந்து இவங்க ரெண்டு பேர் பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா, இதை தான் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. ஏ கணேஷ் ஹே, இவங்க வந்து கணேஷா, கணேஷ் பில்லி கோ தேக் ரஹா ஹே. ஸோ இது ஃபுல்லாகவே வந்து கண்டினியூஸ் ஐஎன்ஜி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கணேஷ் வந்து பில்லினா பூனை, இங்கே பாருங்க பி இது ஆஃப் லெட்டர் இல், இது வந்து லி இ மாத்திரா, இது இ ஸ்மால் இ மாத்திரா, இது பெரிய லி பெரிய இ மாத்திரா. பில்லி கோ அதாவது பூனையை பார்த்து கொண்டே இருக்கின்றார். இங்கே பாருங்க இந்த கோக்கும் இந்த கோக்கும் வித்தியாசம் இருக்குது. இது வந்து விமலாக்கு இக்கு, தமிழில் இக்கு வந்து கோ. இங்கே பாருங்க பில்லி பூனையை, இது வந்து ஐயை குறிக்குது. இந்த ஐக்கும் கோ தான் இக்கு, தமிழில் சொல்கிறேன் நான், இக்கு இதுக்கும் கோ தான், ஐ இதுக்கும் கோ தான் ஹிந்தியில். ஓகேவா, இது கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இந்த கோ வந்து ரெண்டு இடத்துல வந்து என்னென்ன இடத்துல தமிழில் வருது அப்படின்னு கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் காட்டியிருக்காங்க, அவ்வளோதான். அடுத்தது வந்து பில்லி கணேஷ் கோ தேக் ரஹிஹே, பூனை கணேஷை பார்த்து கொண்டிருக்கிறது அவ்வளோதான். அடுத்தது ஒரு சின்ன பையனை காட்டுறாங்க, இந்த பையன் வந்து ராஜேஷ்னு சொல்கிறாங்க. யக் ராஜேஷ் ஹே, யக்னா நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, யக்னா வந்து அதாவது இது சொல்லுவாங்க, திஸ். அடுத்தது இவள் இவன் அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜேஷ் ஸ்கூல், ஸ்கூல் ஸ்பெல்லிங் இப்படி தான் இருக்கும் சொல்லியிருக்கேன். ஸ்கூல் ஜா ரஹா ஹே, ஜானா கோ ரஹானா ஐஎன்ஜி கோயிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வக்கர் சே ஸ்கூல் ஜா ரஹா ஹே, ஓகேவா, வீட்டில் இருந்து, சேனா இருந்து, சேக்கு நிறைய மீனிங் இருக்குது பட் இங்கே வந்து இருந்து சொல்கிறாங்க. ஃப்ரம் பை தென் மூணு இருக்குது மொத்தம். வீட்டில் இருந்து ஸ்கூலுக்கு போய் கொண்டு இருக்கின்றார். வகுனா என்ன சொல்லியிருக்கேன், இதுமாரி வந்து ஆ வரும், ஆல வரும், அவள் அவன் அவை அதுமாரி வரும், அது அந்த மாதிரி குறிக்கும். அந்த அந்த வீட்டிலிருந்து அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க, அந்த வீட்டிலிருந்து. அடுத்தது இவங்க பற்றி சொல்லியிருக்காங்க, ஏ ஹுமா ஹே, இவங்க பேர் உமாவா, உமா லீக் ரஹி ஹே, லீக் லீப் இந்த லால ஈ போட்டிருக்காங்க, லீ கா ரெண்டாவது கா, இது ஈக்கா படிக்கணும் லீக். அடுத்தது ர ஹா, ஹால பார்த்தீங்கன்னா ஈ மாத்திரா, ர ப்ளஸ் ஹி ரஹி ஹே, லீக்னா ரைட் ரைட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வக் பாட் லீக் ரஹி ஹே, ஓகேவா, பாட்டு வந்து நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் லெசன் அது. இப்போ உங்களுக்கு புது புது வேர்டு ஒன்று ஒன்று வரும்போது அது மட்டும் உங்களுக்கு நல்லா ஸ்பெல்லிங்கோடு படித்து சொல்கிறேன், மீதெல்லாம் வந்து ரேக்கனே படிச்சுட்டு வந்தோம் இல்லையா அதனால தான். அடுத்தது வக் கலம் சே லீக் ரஹி ஹே, கலம் ரேக்கனே படிச்சிருக்கோம், பெண் சே லீக் ரஹிஸ்னா அவங்க என்ன சொன்னாங்க, அவங்க அவள் வந்து அவன் குறிக்கிறாங்க, அவள் வந்து பெண்ணிலிருந்து எழுதி கொண்டு இருக்கின்றாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து இது சொல்கிறாங்க, அடுத்தது ரெண்டு பேரண்ட்ஸ் காட்டுறாங்க, இவங்க வந்து பிதாஜி மாதாஜின்னு சொல்கிறாங்க. பிதாஜி, பிதாஜி வந்து உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் அது ஸ்பெல்லிங் பார்த்துங்க, இந்த பா வரும் தா, இந்த ஜி பி தா ஜி அது வரும், மாதாஜிக்கு அது மாதிரி துணைக்கால்லாம் இருக்குது பார்த்துங்க. என்ன சொல்கிறாங்கன்னா பிதாஜி போல் ரஹே ஹேன்,
बोल இது வந்து பால் இருக்கிற ஓ மாத்திரா இந்த பக்கத்துல லா போட்டுருக்காங்க போல் ரஹே ஹே போன இதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த ஹேக் பக்கத்தில் டாட் வச்சுருக்காங்க இது ஒன்று ரெண்டாவது ரஹே இல்லை ஏ மாத்திரலாம் கொடுத்துருக்காங்க ஒன்றும் இல்லை ரஹா ரஹீன் பார்த்துட்டு இருந்தோம் இல்லை ரஹேன் கொடுத்துருக்காங்க இல்லையா இதில் வித்தியாசம் இருக்குது போல்னா வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸ்பீக் ஓகேவா ஸ்பீக்கிங் அப்படின்னா வந்து ஐஎன்ஜியில் வந்திருக்கும் இது எதுக்கு டாட் வச்சுருக்காங்கன்னா இது நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் ஃபஸ்ட் லெசனில் வந்திருக்கோம் அதாவது மோர் தென் இல்லையா அவைகள் மோர் தென் நிறையா ஒரு சிங்கிள் பியூரலுக்கு மோர் தனை குறிக்கிறதுக்கும் ரெஸ்பெக்ட் மரியாதை கொடுக்கறதுக்கும் பிதாஜி மாதாஜி வந்து மரியாதை கொடுக்குறதுனால ஹேன் டாட் வச்சுருக்காங்க ரெண்டாவது அவங்க வந்து இப்போ ரஹா ஆம் சவுண்ட் வந்துச்சுன்னா மேல் ஈ சவுண்டு ரஹி வந்துச்சுன்னா ஃபீமேல் இந்தமாரி ஏ சவுண்டு வந்துச்சுன்னா பெரியவங்களை சொல்கிறாங்க வேறு ஒன்றுமே இல்லை அடுத்தது பிதாஜி மாதாஜி சே போல் ரஹே அப்புறம் மாதாஜி பிதாஜி சே போல் ரஹே ஈஸியாக புரியுது அவங்களுக்கு அவங்க அவங்க ரெண்டு பேர் மாற்றி மாற்றி பேரை கொடுத்துட்டாங்க பேசி கொண்டிருக்கிறாங்க பிதாஜி அம்மா கிட்ட பிதாஜி மாதாஜி கிட்ட பேசுகிறாங்க மாதாஜி பிதாஜி கிட்ட பேசி கொண்டிருக்கிறாங்க ஐஎன்ஜி அடுத்தது ரெண்டு பசங்க கொடுத்துருக்காங்க இவங்க வந்து அண்ணா தம்பி அந்த மாதிரி வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஒருத்தங்க பேர் குமார் ஒருத்தங்க பேர் தினேஷ்னு கொடுத்துருக்காங்க இந்த பேர் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ பாருங்கள் கு ஃபஸ்ட்டு கார் இருக்கிற ஊ மாத்திரா மா அப்புறம் ரா போட்டிருக்காங்க குமார் கூ ப்ளஸ் மா ப்ளஸ் ஏ குமார் இப்போ பாருங்கள் பட்டா லட்கா ஹே என்ன சொல்கிறாங்க குமார் தான் இருக்கிறல்ல மூத்த அண்ணா பெரிய அண்ணா பிக் மட்டும் சொல்ல மாட்டோம் பெரிய அண்ணா பெரியவங்களில் அப்படி கூட பட்டா வரும் அடுத்தது வக் தினேஷ் சே பட்டா லட்கா ஹே அப்புறம் வந்து அவன் அப்படின்னு சொல்கிறாங்க அவன் வந்து தினேஷு தினேஷை விட பெரிய அண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க யாரே இவங்கள் அடுத்தது தினேஷ் சோட்டா லட்கா ஹே பெரிய அண்ணா பட்டா சின்ன பையனா சோட்டா சோ பாருங்க அதாவது இந்த லெட்டர் வந்து சா வரிசையில் இருக்கிற ரெண்டாவது சா ஓ மாத்திரா டா வந்து ஃபஸ்ட்டு டா துணைக்கால் போட்டிருக்காங்க சோட்டா அடுத்தது நாலாவது வ குமார் சே சோட்டா லட்கா ஹே இது ஒன்றுமே இல்லை குமாரை விட சின்ன பையன் ஒன்றுமே இல்லை இந்த இடத்துல லைனாக மாற்றி கொடுத்துருக்காங்க வேறு எதுவுமே இல்லை என்ன உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு நான் லெசன் ஒன்லேயே சொல்லணும்னு நினச்சேன்னா இப்போ பாரக்கடி நல்லா தரவாக படித்தவங்க ஃபஸ்ட்டு என்னோடய ஸ்டூடெண்ட் நான் சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா பாரக்கடி யாரெல்லாம் நல்லா தரவாயிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களோட நேம் இருக்குது பார்த்தீங்களா அந்த நேமை ஹிந்தியில் எழுதுங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இப்போ வந்து என்னோடய ஸ்டூடெண்ட் நேம் இது கீதானா கீதா வந்து ஹிந்தியில் எழுது அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்தளவுக்கு அதேமாரி நீங்களும் பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் இதை பார்த்த உடனே பாரக்கடி நல்லா தரவா முடிச்சிட்டிங்க தெரிஞ்சுன்னா உங்கள் உங்கள் பேர் இனிஷியலோட ஹிந்தியில் எழுதுங்க அடுத்தது இது வந்து டிவர்ஸ் தேங்க்யூ